ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் அன்மேகஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ரெண்டு டைப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ஐபின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று லம்சம்னு இருக்கும். ஸோ அந்த எஸ்ஐபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எஸ்ஐபியை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது நம்ம க்ரோ ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு எப்படி வந்து எஸ்ஐபியை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிற வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை போய் பாருங்கள். அதேமாதிரி எஸ்ஐபியை எப்படி கேன்சல் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பாருங்கள். கீழே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து க்ரோ ஆப்போட பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எஸ்ஐபி வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதே மாதிரி அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்ல போகிறோம். நம்ம டெக்னிக்கலாக எந்த சைடுமே போகல. இப்போ நார்மலாக வந்து எஸ்ஐபி அப்படின்னா என்னென்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக நம்ம சொல்கிறது தான் எஸ்ஐபி. ஸோ அதை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதை வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா, வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் அப்படிங்கிறது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா வந்து இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சேலரிக்குள்ளார ஒரு 10,000 நம்ம சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதில் ஒரு 10% வந்து போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 1,000 ரூபாயை வந்து அவங்க வந்து எவ்ரி மந்த் வந்து இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு கன்வெர்ட் பண்ணணும் லம்சமாக. ஸோ அதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எஸ்ஐபியை கொண்டு வந்தாங்க. எஸ்ஐபியில் வந்து ஈஸியாக வந்து மற்ற ஃபண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துடலாம். நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டு நம்ம வந்து ஒரு 100 ரூபாலேருந்து வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு சில ஃபண்ட்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் வந்து இந்த எஸ்ஐபி. அதே மாதிரி எஸ்ஐபியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, அவங்க நகை கடைக்காரங்க சீட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, மாத சீட்டுன்னு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 10 மாதம் கட்டுங்க, 10 மாதம் கட்டினதுக்கப்புறம் 11வது மாதம் அமௌண்ட்டை நாங்களே கட்டிடுவோம், அதாவது 11,000 ரூபாயை வந்து கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செய்கூலி இல்லாமல் வந்து நகையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லுவாங்க, நகை சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க எப்படி அவங்க அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் வந்து 1,000 ரூபா கட்டுறீங்க, மொதல் தவணையை கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மந்த்து கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான நகையை வந்து எடுத்து வச்சுருவாங்க. ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நகை வந்து ஒரு பவுன் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து 1,000 ரூபா கட்டுறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு 10 மில்லிகிராம் வந்து அவங்க எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த அதாவது குறிப்பிட்ட அந்த 1,000 ரூபாய்க்கான தங்கத்தை வந்து அன்றைக்கே உங்களுக்கு வந்து அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் அடுத்த 1,000 ரூபா கட்டுறப்போ 2வது மாதத்துக்கான தங்கத்தை எடுத்து வச்சுருவாங்க, 3வது மாதத்துக்கான தங்கத்தை அதே மாதிரி எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த 10 மாதத்தில் அந்த தங்கம் வந்து 10,000 ரூபாவில் இருந்திருக்கலாம், அதே 5,000 ரூபாய்க்கு வந்திருக்கலாம், அதே 15,000 ரூபாய்க்கு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது குறையிறப்பையும் நீங்கள் வந்து தங்கம் வாங்கியிருக்கீங்க, அது வந்து கூடுறப்பையும் தங்கம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, 11வது மாதத்தை அவங்க கட்டிட்டு உங்களுக்கு செய்கூலி இல்லாமல் உங்களுக்கு நகை கொடுக்குறாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து நீங்கள் எஸ்ஐபியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதோட முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் என்றைக்கு வேணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவே வந்து ஒரு பல்கான அமௌண்ட் லம்சமில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்க போது நீங்கள் போய் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து யூனிட்டோட விலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா NAVங்கிறது உங்களுக்கு தெரியும், நெட் அசெட் வேல்யூ, அதாவது ஒரு இடத்த வந்து எப்படி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும், இப்போ ஒரு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும். ஒரு ஃபண்டுக்கும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கடையை ஓப்பன் பண்ணுறப்போ அவர் சொல்லிவிடுவார், நான் வந்து உங்களுக்கு வந்து 1,000 யூனிட் நான் கொடுக்குறேன், ஒரு யூனிட்டோட விலை 1 ரூபா, நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அவர் கடை திறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த யூனிட்டோட 1 விலை வந்து 1 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், அந்த கடை வந்து நல்லா ரென்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த யூனிட்டோட விலையை அவர் ஏற்றிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், 1 ரூபாலேருந்து 5 ரூபாய்க்கு போவார், 5 ரூபாலேருந்து 10 ரூபாய்க்கு போவார். ஏன்னா அவருக்கு வியாபாரம் பெருக பெருக அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கடையோட வேல்யூ அதிகமாகுது. ஸோ வந்து அந்த NAV வேல்யூ அதிகமாகுது. இதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபாய் நீங்கள் வந்து சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 1,000 ரூபாய்க்கு நான் என்ன வேல்யூவோ அந்த கம்பெனியோட வேல்யூவை வந்து உங்களுக்குன்னு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிறுக சிறுக வந்து அது சேர்ந்துக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் வந்து விலை கம்மியாக இருக்க போயும் நீங்கள் வாங்குறீங்க, விலை அதிகமாக இருக்கப்போயும் வாங்குறீங்க. அதனால் வந்து சிப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. இதே லம்சமாக போகிறப்போ நீங்கள் வந்து விலை வந்து அதிகமாக இருக்கப்போ வாங்கினீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வர ரிட்டர்ன் வந்து கம்மியாக வருங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து எப்போ டவுன் ஆகுதோ அந்த டைமில் பார்த்து கரெக்டாக லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் சிப்பில் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எப்போ வேணுமோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பேசிக்காக இதுதான் வந்து சிப்போட
எஸ்ஐபியோட வந்து பேசிக்ஸு. ஸோ நான் இதை வந்து எந்தளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேலன்சிங். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேலன்சிங் ஒன்றுமே கிடையாது. மற்ற ஃபண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எஸ்ஐபியில் என்ன உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து கம்மியாக இருக்க போய் வாங்குவீங்க, அதிகமாக இருக்க போய் வாங்குவீங்க. மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் வருது. மார்க்கெட் ஹையில் இருக்க போது, பீக்கில் இருக்க போது விலையெல்லாம் அதிகமாக, என்ஏவி ரேட்டில் அதிகமாக இருக்க போது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கம்மியாக வரப்போகுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிராஜுவலாக போகிறப்போ லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்க போகுது. ரெண்டாவது சிம்பிளிசிட்டி. மற்ற இப்போ நீங்கள் லம்சமான ஃபண்டை கன்சிடர் பண்ணுறப்போ எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த ஒரு ஆடம்பரமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்கா, 100 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 500 ரூபா தான் இருக்கா, 500 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கான தொகையை நீங்கள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, நான் அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எஸ்ஐபியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சிம்பிளிசிட்டி. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி டேர்ம். நீங்கள் வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் ஒரு எண்ட்லெஸ்ஸே கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா வந்து நான் 10 மாதம் தான் உங்கள் சீட்டு கட்ட முடியும், அதுக்கப்புறம் போகுதுன்னா புது சீட்டு தான் போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் கிடையாது. நீங்கள் வந்து எஸ்ஐபி போட போகிறீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு போடலாம், 10 வருஷத்துக்கு போடலாம். உங்களோட உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வேணும், நான் ஃப்யூச்சரில் வந்து நான் எனக்கு இப்போ 20 வயசாகுது, நான் வந்து எனக்கு 60 வயசில் வேணும்னா 40 வருஷம் கட்ட போகிறேன்னா நீங்கள் கட்டலாம். அதுதான் வந்து முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமும் எந்த ஒரு எண்ட் டேட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ நீங்கள் கட்டலாம் எஸ்ஐபியில். அது ஒரு மூணாவது பெனிஃபிட்டு. ஸோ அதேமாதிரி நாலாவது பார்த்தீங்கன்னா குட் ரிட்டர்ன். நீங்கள் வந்து எஸ்ஐபின்னு சூஸ் பண்ணிட்டீங்கனாலுமே வந்து மோஸ்ட்லி லாங் டேர்முக்கு போகிறது நல்லது. லாங் டேர்முக்கு போகிறப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேலன்சிங்காக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு அப் அண்ட் டவுனில் போகிறப்பையும் நீங்கள் வாங்குறதுனால வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதோட இதில் வந்து தான். ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் வந்து சிப் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் அவங்க கையில் வரப்போ வந்து அதை வேஸ்ட் ஆகாமல் வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. மற்ற ஃபீல்ட் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்போ மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பு வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருந்தாலும் வந்து நிறைய பேர் இதனால் வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதில் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இருந்தாலுமே வந்து உங்களுக்கு பேசிக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா நம்மளோட வீடியோஸை பாருங்கள். ஸோ க்ரோவில் வந்து டேரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி கீழே நீங்கள் இது வரைக்கும் க்ரோவை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள், உங்களுக்கு 100 ரூபா ஃப்ரீயாக வரும். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் வந்து ஆட்டோபே பற்றி போடல சிப்பில் எஸ்ஐபியில். ஸோ நம்ம வந்து இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து ஆட்டோபே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் நான் ஆட்டோபே நானுமே எனேபிள் பண்ணல, ஏன்னா நான் எல்லாமே ஒன் டைமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஆட்டோபே பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் ஆன்சர் பண்ணுறேன். அதேமாதிரி அன்மேகஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், அதில் டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள்.